90 வருட பாரம்பரியம் மிக்க உலக புகழ் பெற்ற உடனடி வலி நிவாரணி மாயவரம் ஆர்எஸ் கிருஷ்ணான் கோத்தன்ன மரக்குடி எண்ணெய். This video is sponsored by Vasant & Co. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். Let your confidence glow. அருள்மிகு தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி ஆறாம் கால யாக பூஜையுடன் இன்று துவங்கியது. தொடர்ந்து இன்று காலை 10 மணி அளவில் படிப்பாதை மற்றும் மரத்தில் உள்ள கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனிமுருகன் கோவில் கும்பாபிஷேகம் நாளை காலை நடைபெறுகிறது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 23 தேதியன்று யாகசாலை பூஜைகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. இன்று காலை 6 கால யாக பூஜையுடன் துவங்கிய பழனிக்கோவில் கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு திருக்கோவில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை பழனி மலைக்கோவில் அடிவாரத்தில் உள்ள பாதவிநாயகர் கோவில், படிப்பாதையில் உள்ள இடும்பன் கோவில், கடமன் கோவில், கருப்பணசாமி கோவில், கோவில் உட்பட 80 மேற்பட்ட திருக்கோவில் மற்றும் தெய்வங்களுக்கு நிறைவு வேள்வி நடைபெற்றதை தொடர்ந்து காலை 9:50 மணி அளவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நாளை காலை பழனி மலைக்கோவில் மூலஸ்தான தங்க விமானம், ராஜகோபுரம் மற்றும் மூலவர் ஆகியோருக்கு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி பழனி வரும் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு இடங்களில் வாகனம் நிறுத்தும் இடம், கும்பாபிஷேகத்தை தடையின்றி காண ஆங்காங்கே எல்இடி திரைகள், 3 இடங்களில் அன்னதானம் என பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்தின் போது குறைவான அளவிலேயே பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பரிகாரங்கள் எதுவுமே மற்றவங்களை பயமுறுத்தாது. எந்த பரிகாரங்களும் பயமுறுத்தினதில்லை. நிறைய வாசகர்கள் அவருடைய பரிகாரத்தில் பழிச்சதாக எங்களுக்கான லெட்டர்ஸ் போடுவாங்க, அதெல்லாமும் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் குமுதம் பக்தியுடைய 25 வருஷம் ஆகிற சமயத்தில் சாருடைய 25 வருஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேஷராசிக்கு வந்து இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, அதாவது பரவாயில்ல, 60 கல்யாணம் மாதிரி பண்ணிக்கோனாங்க. அதுக்கு இன்னும் ஒரு 6-7 வருஷம் காத்துட்டு இருக்கணும் போல இருக்கு. சரி, கல்யாணம் தான் முடியாது, வேற ஏதாவது நல்லதா சொன்னீங்கன்னா. உங்க வைஃப் ஒத்துக்குனா பண்ணிக்கங்க, எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லை. இல்லை சார், வேற ஏதாவது ஒரு நல்லது சொன்னீங்கன்னா அதை செஞ்சு போகல சார். கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல நேரம் என்பது மேஷத்துக்கு. அதனால கல்யாணம் மட்டும்தான் சுபகாரியம் கிடையாது. வீடு கட்டுறதும் ஒரு சுபகாரியம்தான், வீடை இடிச்சு கட்டுறதும் ஒரு சுபகாரியம்தான், ஒரு நலம் வாங்குறதும் ஒரு சுபகாரியம்தான், ஒரு வாகன அமைப்பு பண்ணுறதும் சுபகாரியம்தான், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணுறதும் ஒரு சுபகாரியம்தான். ஸோ சுபகரியங்கள் பண்ணக்கூடிய நேரம் கட்டத்தை தான் அவ்வளோ ஒரு தமாஷா சொன்னக்கூடிய விஷயம். அதுக்காக இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக டிவியில் இதில் ஒளிபரப்பாங்க. கலாட்டா டிவியில் ஒளிபரப்பிச்ச உங்கள் வீட்டுக்காரி அம்மா கிட்ட கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இது வந்து எப்படின்றது. அது அவங்க அதுக்கேற்ற மாதிரி உனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு வைப்பாங்கன்னு நான் சம்புறேன். உங்கள் ஆசீர்வாதத்தோடு நல்லது நடந்தால் நல்லது தான்ண்ணா. ஆக கலாட்டாவில் வந்து ஒரு கலாட்டா பண்ணிட்டீங்க. இல்லை, கலாட்டாவை கூப்பிட்டதே நம்மளை அதுக்கு தான். ஸோ அவங்க வேலையை நான் கொஞ்சம் எடுத்துக்கலன்னா கலாட்டாவுக்கு நான் நன்றியோட இருக்க முடியாது. ஸோ அந்த வேலையை நான் ஆரம்பிச்சிடறேன். தேங்க்ஸ். எங்களுக்கு செல்வி சாரை வந்து அஸ்ட்ராலஜராக தெரிஞ்சதோட எங்களுடைய கட்சியின் சார்பாக பெரிய ஈவெண்ட் நடத்தணும். அதில் ஃப்ரீக்வெண்ட் மீட்டிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்குது. முழுக்க அஸ்ட்ராலஜிங்கிற மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை பண்ணவர் மாதிரி எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மீட்டிங்ஸ்லாம் அவ்வளோ சாமர்த்தியமாக இந்த டைலாக் 22 வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணும்போது அவர்கிட்ட இருந்த ஒரு அட்வொகசி தான் தெரிஞ்சது. அட்வொகேட்,
ஒரு வழக்கறிஞராக என்ன மாதிரிலாம் பண்ணுவார், ஏன்னா எங்களோட ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் என்ன சேலஞ்சஸ்லாம் மீட் பண்ணுவோம் அப்படின்றது பேசும்போது அவர் ஒரு அட்வொகேட் ப்ரொஃபஷனுடைய சில விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சது. அதை தான் நான் வந்து ரொம்ப பார்ப்பேன். எவ்வளோ அதுதான் தைரியமாக இருக்கிறதுக்கு அட்வொகேட் தான் ரொம்ப முக்கியம்னு. இங்கே வந்து பார்க்கும்போது அப்படியே கான்ட்ரவர்ஷியலான மேட்டர் நடக்கிறது. ஒரு அட்வொகேட்டால், ஒரு வழக்கறிஞரால், ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கும்போது ரெண்டு ப்ரொஃபஷனும் எப்படி வந்து பேலன்ஸாக ட்ராவல் ஆகுதுங்கிறதே எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? நம்ம நாட்டில் வந்து ரெண்டு ப்ரொஃபஷன் வச்சுருந்தாவே அதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க. அம்பானி சார்லாம் வந்து அவர் பண்ணுற தொழில் அவருக்கே விரல் விட்டுன்றது கூட தெரியாது. நம்ம நாட்டில் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறது திருப்பி திருப்பி, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் அதில் முழு மனசோட திருப்திப்படுத்தி அதில் வெற்றி தோல்வியெல்லாம் அடுத்தது. ஆனால் நமக்கு இந்த வேலை கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலையை வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த அவங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களில் பல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ இங்கே சுமதி ஸ்ரீ மேடம் இருக்காங்க, ஆன்மீக பேச்சாளராக இருக்காங்க. இப்போ வந்து அதே போல் வந்து இன்றைக்கி ஆங்கரிங் பண்ணுறாங்க. இப்போ இவங்களே இப்போ ஜோசியம் கற்றுருக்காங்க, வாஸ்து பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஆர்வம் தான், நம்மளால் முடியும்னு நம்ம நம்பணும். அதே போல் இந்த ஜோதிடம் என்பது மட்டும் என்னுடைய தனிப்பட்ட ஈடுபாடு வந்து கண்டிப்பாக இருக்கணும். என் சார்பாக ஜோசியம் யாராவது சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க மக்கள். அந்த முடியும்னு நம்பிக்கை எல்லாராலையும் முடியும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள், நிறைய விஷயம் செய்யும். அதில் குறிப்பாக தாய்மார்கள், வீட்டில் இருக்கிற தாய் எவ்வளோ வேலையை இழுத்து போட்டுட்டு செய்கிறான்னு பாருங்கள். எந்த வேலையிலும் சலிப்பு இல்லாமல் ஒரு சந்தோஷமாக செய்ய பழகிட்டால் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்னு தான் நான் நம்புகிறேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாராயணன், அவருடைய கல்லூரி கால நண்பர். அவர்கிட்ட ஒரு சின்ன கேள்வி தான், என்னென்னு கேட்டிங்கன்னா, மூணு பஞ்சாங்கம் இருக்குது, பாம்பு பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், ஆற்காடு பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம் மூணு பஞ்சாங்கத்தில் எது மிகவும் துல்லியமாக கொடுக்கும்? அப்படி இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய குழப்பமான ஒரு விஷயம். நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, அதாவது வாக்கிய பஞ்சாங்கங்கள் வந்து கோயிலுடைய அனுஷ்டான பஞ்சாங்கமாக இன்னும் இருக்குது. அதனால் அந்த கோயில்களுக்கு மற்ற விஷயத்திற்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்துக்குங்க. ஆனால் நம்மளுடைய மனிதனுக்கு திருத்தி கணிக்கப்பட்ட திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியாக வரும். ஏன்னா அதுவும் வந்து கொஞ்ச நாளில் இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் திருப்பதியில் கூட மாற்றி திருக்கணிதத்தை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாடு கோயிலில் மட்டும் இன்னும் வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது. கொஞ்ச நாளில் அதுவும் மாறிட்டு திருக்கணிதமாக கூடிய வரைவில் இந்த காலத்தில் வருதோ இல்லைனாலும் ஒரு காலத்தில் எல்லாமே திருக்கணிதம் என்பது திருத்தி கணிக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கமாக அதனுடைய வெற்றி வந்து 90 வருட பாரம்பரிய மிக்க உலக புகழ்பெற்ற உடனடி வலி நிவாரணி மாயவரம் ஆர் எஸ் கிருஷ்ணான் கோத்தன்ன மரக்குடி எண்ணெய். This video is sponsored by Vasanthanko. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ.